உடம்புல சுத்தமா ரத்தமே இல்லை, ஹீமோக்ளோபின் அளவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு, இல்லைனா வந்து ரத்தம் சுத்தம் இல்லாம ரத்தத்துல அதிகமான நச்சுக்கள் இருக்கு அப்படின்னா ஒரு முறை இதை சாப்பிட்டாலே போதும், உங்க உடம்புல புது ரத்தம் ஊற ஆரம்பிக்கும், அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களையும் நீக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்கள் உடம்புல புது ரத்தம் ஊற ஆரம்பிக்கும், ஹீமோக்ளோபின் அளவும் அதிகரிக்க ஆரம்பிக்கும், ரத்த சோகை நோயும் சரியாயிடும். பொதுவாகவே ரத்தம் வந்து சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உடல் வலி, உடல் சோர்வு, உடல் அசதி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டாலே போதும் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து தீர்ந்துடும். முக்கியமாக இதை வந்து கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அந்த உடலில் புது ரத்தம் ஊற வைக்கிறதுக்கு நிறைய இயற்கையான ஹோம் ரெமெடிகள் இருக்குது. இருந்தாலும் எல்லா ஹோம் ரெமெடியும் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிறது கிடையாது. ஆனால் இது ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆகும், அந்த அளவுக்கு 100% எஃபெக்டிவான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு சுவரொட்டி எடுத்திருக்கேன். இது வந்து ஆட்டினுடைய இறைச்சி தான், அதாவது ஆட்டினுடைய மண்ணீரல். இது வந்து ஆட்டு இறைச்சி கடைகளை கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், மண்ணீரல் இல்லைன்னா சுவரொட்டின்னு கேளுங்க, கிடைக்கும். அந்த காலத்திலலாம் உடம்புல ரத்தம் வந்து உடனே ஊறணும் அப்படின்னா இதை வந்து உடனே வந்து சுட்டு சாப்பிடுவாங்க, அதாவது விறகு அடுப்பில் வந்து அப்படி நேரடியாக வந்து சுட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த விறகு அடுப்பு வந்து வசதி இல்லைன்றதுனால இதை நம்ம இப்போ எப்படி செய்கிறது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது மேலே வந்து ஒரு சின்ன மெல்லிய தோல் ஒன்று இருக்கும், அந்த தோலை வந்து இந்த மாதிரி வந்து நீக்கிடுங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், நல்லா தெரியும். இந்த மாதிரி மெல்லிய தோலை வந்து நல்லா நீக்கிட்டு ஒரு 3 தடவை நல்லா கழுவிக்கிங்க. இது வந்து நேரடியாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ரத்தம் வந்து நிறையா இருக்கும், அது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகும், அதுதான் வந்து நம்ம உடம்புல வந்து நல்ல புது ரத்தத்தை உருவாக்கும். அதனால் நேரடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தவால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நேரடியாக இதை வந்து அப்படியே சேர்த்துருங்க. ஆக்சுவலாக வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியிலே முழு சத்து வந்து இறங்கிடும். அதனால் தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி நேரடியாக கடாயில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 முறை இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா அந்த ரத்தம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து உறைஞ்சிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இதை வந்து நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், இப்போ இதில் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு 1/2 வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 பச்சை மிளகாய். இது எல்லாமே நல்லா வதக்கி விட்ட பிறகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த சுவரொட்டியும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரக பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் 1 முறை கலந்து விட்டுட்டு இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, அதனால 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு 1 முறை கலந்துட்டு அந்த தண்ணி வந்து வத்தி வர்ற அளவுக்கு வேகட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா வத்தி வந்துடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு 1 முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சூடாக சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் 1 முறை சாப்பிட்டாலே போதும் உடம்புல வந்து புது ரத்தம் ஊற ஆரம்பிச்சிரும், உங்களுடைய ஹீமோக்ளோபின் அளவும் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் பண்ணிங்கனாலே தெரியும் உங்களுடைய ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிச்சிருக்கும், ரத்த சோகை இருக்காது, உடல் வலி, உடல் சோர்வு, உடல் அசதி இருக்காது. கர்ப்பிணி பெண்கள் நிறையவே சாப்பிடலாம் இதை. இது வந்து வாரத்தில் 1 தடவைன்னு சொல்லிட்டு 1 மாதம் சாப்பிட்டாலே போதும் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட ரத்தம் முழுவதுமாக நீங்கி புது ரத்தம் ஊற ஆரம்பிச்சிரும். இது வந்து யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, அதாவது தோல் அரிப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ஆஸ்துமா இருக்கிறவங்க இதை வந்து சாப்பிடக்கூடாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். உடம்புல நல்ல ஒரு புது ரத்தத்தை ஊற வைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.